சிவாட்டு சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்வழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவா திருச்சிற்றம்பலம். இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 100 வருஷம் பழமை வாய்ந்த கோயில். 100 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்தில் கல்லுமலை, கல்லுமலைனா மலைக்குள்ளே வந்து இந்த கோயில் இருந்தது. இது ஒரு சுமார் 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லுமலையில் வந்து மலை இடிஞ்சு விழுந்து 30 குடும்பங்கள் அதுக்குள்ளே புதஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த மலையில் உள்ள கோயில் வந்து இந்த பக்கத்தில் பாத்தோரமாக இந்த கோயில் வந்து இங்கே வந்து கோயில் கட்டி வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து வளர்ந்து 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 வந்து இதுக்கு வந்து ஒரு மஞ்சள் புத்தூர் செட்டியார்களுடைய மகாஜனா அவளுடைய ஆதரவோடு, பொதுமக்களுடைய ஆதரவோடு இந்த கோயிலை வந்து கட்டி ராஜகோபுரம்லாம் கட்டி 1987 12வது மாதம் 12ஆம் தேதி முதல் கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் 30 வருஷம் கழித்து இப்போ 2016 7வது மாதம் 4ஆம் தேதி மறு கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இதில் வந்து முக்கியமான வந்து உற்சவம் அப்படிங்கிறது வந்து கந்தர் சஷ்டி, அதுக்கடுத்து பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது தைப்பூசம். இதில் வந்து தைப்பூசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இந்த கோயிலில் திரள்வாங்க. 10 கே முருகன் கோயில் வந்து நம்பர் 1. 2வது கோலம்பூர் மலேசியா மாநகரில் வந்து பேராக் மாநிலத்தில் நம்ம கல்லுமலை முருகன் கோயில் 2வது இடம். குறிப்பாக சொல்லப்போனால் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, வெளிநாட்டில் வந்து கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நம்ம தமிழ்நாடு, நம்மளுடைய தாய்நாடு இந்தியாவிலிருந்து எல்லா மக்களும் இங்கே வருவாங்க. லீவ் நாளில் வந்து சீன பெருநாள், அது அரிதாயா தீபாவளி டயத்தில் வந்து நிறையா பேர் வந்து வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த கோயிலுடைய மகிமை வந்து கந்தர் சஷ்டியில் வந்து 6 நாள் விரதம் இருப்பாங்க. அந்த 6 நாள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுற மக்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு முருகன், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை உண்டு பண்ணுறாரு, குடும்பம் பிரிஞ்சு போனால் அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறாரு. அப்படி ஒரு மகிமையெல்லாம் அந்த கல்லுமலை முருகன் எங்கள் அப்பன் முருகன் செஞ்சு கொடுக்குறாரு. என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா, பழனியில் உள்ள முருகனுடைய உயரம்தான் நம்ம கல்லுமலை முருகனுடைய உயரமும். அதே அளவில் அந்த முருகன் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதுனால கேட்டவர்களுக்கு அருள் வாழ்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த தேவஸ்தானம் இப்போ வந்து தேவஸ்தான பரிபாலன சபை அந்த 2 கோயிலையும் வச்சு நல்ல விதமாக மெயின்டெயின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதோடு வந்து வர்ற மக்களுக்கும் இந்த நிர்வாகம் நல்ல விதமாக சலுகைகள்லாம் செஞ்சு சௌரியத்தை உண்டு பண்ணி நல்ல விதமாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில்